வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரயில்வே எல்டிசி எக்ஸாமுக்கான ஜேஇபிஏ எக்ஸாமுக்கான குவஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரயில்கள் தற்போது பயன்படுத்தும் ரயில்களின் பெயர் என்ன? ஃப்ளான்ச் ரயில்கள். அகல ரயில் பாதையில் பயன்படுத்தப்படும் ரயில்கள் யாவை? 52 kg, 60 kg ரயில்கள். மீட்டர் கேஜ் லைனில் பயன்படுத்தும் ரயில்கள் யாவை? 90R, 75R, 60R ரயில்கள். பொதுவாக ரயில்கள் எதை வைத்து அழைக்கப்படுகிறது? ரயிலின் எடையை வைத்து அழைக்கப்படுகிறது. ரயில்களின் பாகங்களை கூறுக. தலைப்பு பகுதி, வெப் பகுதி, ஃப்ளான்ச் பகுதி. ஹெட்டு, வெப்பு, ஃப்ளான்ச். லூப் லைனில் பயன்படுத்தப்படும் ரயில்கள் யாவை? 2nd தர ரயில்கள். பொதுவாக ரயில்கள் என்ன நீளத்திற்கு தயாரிக்கப்படுகிறது? 13 மீட்டர் நீளத்திற்கு. பொதுவாக பேனல் ரயில்கள் எவ்வளவு நீளம்? 130 மீட்டர். பழைய உதவாத ரயில்கள் என்ன பெயிண்ட் அடித்திருக்கும்? சிவப்பு பெயிண்ட் அடித்திருக்கும். குறைந்தபட்சம் லைனில் போடும் ரயில் நீளம் எவ்வளவு? 5.5 மீட்டர். பாலம் மற்றும் குகைகளை போன்ற குறைந்தபட்ச ரயில்கள் நீளம் எவ்வளவு? 11 மீட்டர். க்ளோசர் துண்டுகள் என்பது எந்த அளவுக்கு கீழே உள்ளது? 5.5 மீட்டருக்கு கீழே உள்ளவைகள். க்ளோசர் துண்டுகள் லைனில் இருந்தால் என்ன வேகத்தில் வண்டிகள் விட வேண்டும்? 30 கிலோமீட்டர் வேகம். 52 கிலோ ரயில் உயரம் எவ்வளவு? 156 mm. 52 கிலோ ரயிலின் ஃப்ளான்ச் அகலம் எவ்வளவு? 136 mm. 60 கிலோ ரயிலின் உயரம் எவ்வளவு? 172 mm. 60 கிலோ ரயிலின் ஃப்ளான்ச் அகலம் எவ்வளவு? 150 mm. கேஸ் வைத்து ஊதிய ரயில்களை லைனில் போடலாமா, போடக்கூடாது? எம்எம் ரயில்கள் என்றால் என்ன? மீடியம் மேக்னிஸ் ரயில்கள். யூடிஎஸ் ரயில்கள் என்றால் என்ன? அதிகபட்ச இழுவை திறன் உள்ள ரயில்கள். ரயில் இரும்புடன் சேர்க்கப்படும் வேறு முக்கிய தாது பொருட்கள் யாவை? மேக்னீஸ், சல்ஃபர், சிலிக்கா, பாஸ்பரஸ் போன்றவைகள். எம்எம் ரயில்கள் என்றால் என்ன? எந்த கிரேடு என்ன? அதன் கிரேடு 710. யூடிஎஸ் ரயில் என்றால் அதன் கிரேடு என்ன? 880 கிரேடு. தலை கடினப்படுத்தப்பட்ட ரயில்கள் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? அதிக போக்குவரத்து உள்ள லைனில் போடப்படுகிறது. ஐஆர்எஸ் 12-96 என்பது எதனுடைய முக்கிய குறிப்பு? 1st தர ரயில்கள் குறிப்பு. தேய்மானம் தாங்கும் ரயில்கள் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? அதிக வண்டிகள் போடும் இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் ரயில்கள் எவ்வாறு பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும்? ரயில் இறுதியில் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். ரோலிங் மார்க் என்றால் என்ன? ரோலிங் மார்க் என்றால் ரயில் பற்றிய விவரங்கள். ரோலிங் மார்க் ரயிலின் வெப்பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ரோலிங் மார்க் எவ்வளவு இடைவெளியில் மார்க் செய்யப்பட்டிருக்கும்? 10 அடி இடைவெளியில் மார்க் செய்யப்பட்டிருக்கும். ரோலிங் மார்க்கில் என்னவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும்? ரயில் பெயர், கிரேடு, தயாரித்த கம்பெனி பெயர், தயாரித்த மாதம் மற்றும் வருடம். ரயிலில் வெப்பகுதி என்பது என்ன? ரயிலின் தலைக்கும் ஃப்ளான்ச்சுக்கும் இடைப்பட்ட பகுதி ஆகும். பொதுவாக ரயில்கள் எப்படி தரையில் அடுக்க வேண்டும்? சமமான தரையில் அடுக்க வேண்டும். ஒரு ரயில் அடுக்கும் போது அது எத்தனை அடுக்காக கொண்டிருக்க வேண்டும்? 4 அடை கொடுக்க வேண்டும். ஒரு அட்டையில் மொத்தம் 16 ரயில்கள் வரை அடுக்கலாம். ஒரு அட்டையில் வெவ்வேறு ரயில்கள் அடுக்கலாமா, அடுக்கக்கூடாது? நீளமான ரயில்கள், குட்டையான ரயில்கள் இருந்தால் அதை எப்படி அடுக்க வேண்டும்? முதலில் நீளமான ரயிலையும் பிறகு குட்டையான ரயிலையும் வைக்க வேண்டும். ரயில்கள் தூக்கும்போது எப்படி தூக்க வேண்டும்? ஊக்கு வைத்து தூக்க வேண்டும். ரயில்களில் சிசல் பஞ்ச் மார்க் செய்யலாமா, செய்யக்கூடாது? ரயில்கள் வண்டியில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? நேராக இருக்கணும். ஸ்பெஷல் ரயில்கள், எஸ்இஜே பாயிண்ட் ரயில்கள் எப்படி வைக்க வேண்டும்? பிரிக்காமல் வைக்க வேண்டும். ஜிஎம்டி என்றால் என்ன? கிராஸ் மில்லியன் டன், அதாவது ரயிலின் மொத்த சுமந்த எடையாகும். 60 கிலோ யூடிஎஸ் ரயிலின் ஜிஎம்டி அளவு என்ன? 800 GMT. 52 யூடிஎஸ் ரயிலின் ஜிஎம்டி அளவு என்ன? 525 GMT. ரயில் குளோச காருகேஷன் என்றால் என்ன? ரயிலில் மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய சிறிய மேடு பள்ளங்கள். ரயில் சக்கரங்கள் எரிதல் என்றால் என்ன? ரயில் சக்கரங்கள் ஒரே இடத்தில் சுற்றும் போது ரயில் மேல் அரைக்கும். இதனால் ரயில் மேல் பக்கம் பள்ளம் விழுந்துவிடும். இதனை வீல் பேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் சலிதல் என்றால் எங்கே, எதனால் ஏற்படுகிறது? ஜாயிண்டில் அதிக சந்து இருக்கும்போது ஏற்படுது. ரயில்களில் என்ன விதமான தேய்மானங்கள் ஏற்படும்? பக்கவசத்தல், குத்துவசத்தல் தேய்மானம் ஏற்படும்.
ஒரு 39 மீட்டர் ரயில் தூக்குவதற்கு எத்தனை இடத்தில் பிடிக்க வேண்டும்? 6 இடத்துல பிடிக்கணும். ரயில்கள் கேஜ் பக்கம் பக்கவாடு தேய்மானம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம்? கிரீஸ் போடலாம். எங்கே உள்ள ரயில்கள் அதிக துருப்பிடிக்கும்? ஸ்டேஷன் எல்லைக்குள் இருக்கிற ரயில்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் உள்ள ரயில்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக துருப்பிடிக்கும். ரயில்கள் துருப்பிடிக்காமல் இருக்க என்ன செய்யணும்? துருப்பிடித்தலை எதிர்க்கும் சக்தி உள்ள ரெட் ஆக்சைடு பிட்மினஸ் எமல்ஷன் பெயிண்ட் அடிக்கணும். புதிய ரயில்கள் என்ன பெயிண்ட் அடிக்கப்படுகிறது? புதிய ரயில்களுக்கு ரெட் ஆக்சைடு ஜிங்க் குரோமேட் ஒரு கோட்டும், அதன் பிறகு பிட்மினஸ் எலுமினஸ் இரண்டு கோட்டும் அடிக்கணும். லைனர் சீட் துருப்பிடித்தல் என்றால் என்ன? ரயில் ஃப்ளான்ச் மேல் லைனர் உட்காரும் இடத்தில் துருப்பிடித்தலுக்கு லைனர் சீட் துருப்பிடித்தல் என்று பெயர். லைனர் சீட் துருப்பிடித்தல் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? மிக அதிகமான துருப்பிடித்தல், அதிகமாக துருப்பிடித்தல், மிதமான துருப்பிடித்தல் என்று பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது, மிக அதிகம் துருப்பிடிக்கும் இடங்களில் உள்ள உள்பக்கம் எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை கிரீஸ் போட வேண்டும்? மிக அதிகம் துருப்பிடிக்கும் இடங்களில் உள்பக்கம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கிரீஸ் போட வேண்டும். அதிக துருப்பிடிக்கும் இடங்களில் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை கிரீஸ் போடணும்? அதிகம் துருப்பிடிக்கும் இடங்களில் உள்ள ஆண்டுக்கு ஒரு முறை, வெளியே 3 ஆண்டுக்கு ஒரு முறை கிரீஸ் போட வேண்டும். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில்.